ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நரசிம்ம ஜெயந்தி. இந்த அற்புதமான நாள்ல அனைவரும் சொல்ல எளிமையான மந்திரம் ஆபத்துக்கள் அனைத்தும் விலகியோட உதவும் சக்தி வாய்ந்த நரசிம்ம காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். இன்று அனைவரும் பிரஹ்லாத சரித்தம் மற்றும் நரசிம்ம அவதாரம் ஒருமுறை கேட்க பிரஹ்லாதனுக்கு கிடைத்த நரசிம்மரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பது நிச்சயம். அதனால நாராயணியத்திலிருந்து தசக்கம் 24 பிரஹ்லாத சரித்தமும் தசக்கம் 25 நரசிம்ம அவதாரமும் பார்க்கலாம். திருமாலின் தசாவதாரங்களில் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் மிகவும் சிறப்புக்குரிய அவதாரமாக பார்க்கப்படுவது இந்த நரசிம்ம அவதாரம். சைத்திர மாதம் சதுர்த்தசி திதியும் சுவாதி நட்சத்திரமும் கூடிய பிரதோஷ காலத்திலேயே நரசிம்மர் அவதரித்தார். தாயின் கருவிலிருந்து தோன்றாமல் தனது பக்தனை காப்பதற்காக தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டவர் நரசிம்மர். தாயின் கருவில் உருவாகி வளர்ந்து வருவதற்கு தாமதமாகிவிடும், அதுவரை தனது பக்தன் துன்பப்படுவானே என்பதற்காக பக்தனை காப்பதற்காக அடுத்த கணமே ஓடோடி வந்தவர் நரசிம்மர். கேட்பதை விட அதிகமாகவே அள்ளி கொடுக்கும், அதுவும் கேட்ட மாத்திரத்திலேயே கொடுக்கும் நரசிம்மமூர்த்தி அவதரித்த தினத்தையே நரசிம்ம ஜெயந்தியா நாம் கொண்டாடுகிறோம். அந்த நரசிம்மர் அவதரித்த இந்த நரசிம்ம ஜெயந்தியில அனைவரும் பிரஹ்லாத சரித்தமும் நரசிம்ம அவதாரமும் ஒருமுறை கேட்க நமது நியாயமான தேவைகளையும் பிரார்த்தனைகளையும் ஓடோடி வந்து பூர்த்தி செய்வார் நரசிம்மர். கதைய ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். பிரஹ்லாதன்ற விஷ்ணு பக்தன் தன் தந்தை ஹிரண்யகசிபுவை எதிர்த்து ஹரிநாமம் உச்சரிக்கிறான். என்ன செய்தாலும் தீவிர ஹரிபக்தனாக இருக்கும் மகனை கொலை செய்ய ஹிரண்யகசிபு உத்தரவிடுறான். அந்த முயற்சியின் போது மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை வதம் செய்கிறார். சாகா வரம் பெற்றிருந்த ஹிரண்யகசிபுவை அவன் பெற்ற வரத்தின் சூக்ஷ்மத்தின் வழியிலேயே வதம் செய்கிறார் விஷ்ணு. காலையும் இல்லாமல் இரவும் இல்லாமல் வீட்டின் உள்ளும் இல்லாமல் வெளியிலும் இல்லாமல் மனிதனாகவும் இல்லாமல் விலங்காகவும் இல்லாமல் மனித உருவும் மிருக உருவும் கலந்த நரசிம்ம வடிவத்தில் ஹிரண்யகசிபு வதை செய்யப்படுகிறான். தீயதை நன்மை வெல்லும் என்பதுதான் இந்த அவதாரத்தின் படிப்பினை. இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் எத்தகைய ஆபத்திலிருந்தும் அவர் நம்மை காத்தருள்வார், பாபங்களிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம நரசிம்ம காயத்ரி மந்திரம் பார்க்கலாம். ஓம் வஜ்ரநாகாய வித்மஹி தீக்ஷ்ண தம்ஷ்ராய தீமஹி தன்னு நரசிம்ம பிரச்சோதயாத். ஓம் வஜ்ரநாகாய வித்மஹி தீக்ஷ்ண தம்ஷ்ராய தீமஹி தன்னு நரசிம்ம பிரச்சோதயாத். ஓம் நரசிம்மாய வித்மஹி வஜ்ரநாகாய தீமஹி தன்னு சிம்ம பிரச்சோதயாத். வஜ்ரம் போன்ற சிங்க நகங்களை கொண்டவரும் தன் பக்தர்களுக்கு எப்போதும் அருளை வாரி வழங்குபவருமான நரசிம்ம பெருமானே என்னை காத்தருளுங்கள், இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள். இந்த எளிய மந்திரத்தை இந்த நன்னாளில் எவ்வளவு முறை கூற முடியுமோ அவ்வளவு முறை கூற அச்சம் விலகும், கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் விலகும், பகைவர் தொல்லை ஒழியும், பாபங்கள் தீரும், நன்மைகள் பெருகும். நம்ம நாராயணியத்திலிருந்து பிரஹ்லாத சரித்தம் பார்க்கலாம். பட்டத்ரி இந்த 24வது தசகமான பிரஹ்லாத சரித்திரம் சொல்லும் போது குருவாயூரப்பன் சன்னிதியிலிருந்து சிம்ம கர்ஜனை கேட்டதாம். அங்கு நரசிம்மர் காட்சி அளித்ததாகவும் சொல்லப்படுறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். அதை நாம இப்போ பார்க்கலாம். ஸ்ரீ நாராயணியம் தசகம் 24 ஸ்ரீ பிரஹ்லாத சரித்தம். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. தசகம் 24 பிரஹ்லாத சரித்தம். பிரஹ்லாதன் வரலாறு. ஹிரண்யாக்ஷே போத்ரி பிரவர வபுஷா தேவ பவதா ஹதே சோக க்ரோத க்ளபித த்ருதிரே தஸ்ய சஹஜக. ஹிரண்ய பிராரம்ப கஷிபுரமராராதி சதசி பிரதிஜ்ஞா மாதேனே தவ கில வதார்த்தம் மதுரிபோ. விதாதாரம் கோரம் சகலு தபசி த்வாணசிரதஹ புரஸ்ஸாக்ஷாத் குர்வன் சுரநர மிருகாத்யைரணிதனம். வரம் லப்த்வா திருப்தோ ஜகதிஹ பவன்நாயகமிதம் பரிக்ஷுந்தன் இந்திராதஹரத திவம் த்வாமகணயன்.
निहन्तुं त्वां भूयस्तव पदमवाप्तस्य चरिपोहो बहिर्दृष्टेरन्तर्दधित हृदये सूक्ष्मवपुषा नदन्नुच्चैस्तत्राप्य किल भुवनान्ते च मृगयन् वियायातं मत्वा सकलुजितकाशीनिववृते ततोऽस्य प्रह्लादः समजनिसुतो गर्भवसतौ मुनेर्वीणा पाणेरधिगतभवद्भक्तिमहिमा स वै जात्या दैत्यः शिशुरपि समेत्य त्वयि रतिं गतस्त्वद्भक्तानां वरद परमोदाहरणताम् सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरशिशिक्षच्चिरममुं गुरुप्रोक्तं चासाविदमिदमभद्राय दृढमिति अपाकुर्वन् सर्वं तव चरणभक्ति ैव ववृदे अधीतेषु श्रेष्ठं किमिति परिपृष्टे ततनये भवद्भक्तिं वर्यामभिगदति पर्याकुलधृतिः गुरुभ्यो रोषित्वा सहजमतिरस्येत्यभिवदन् वदोपायानस्मिन् व्यतनुत भवत् पादशरणे सशूलैराविद्धः सुबहुमतितो दिग्गजगणैः महासर्पैर्दष्टो अप्यनशनगराहारविदुतः गिरीन्द्रावक्षिप्तो अप्यहः परमात्मन्नयि विभो त्वयिन्यस्तात्मत्वात् किमपि न निपीडाम भजत ततः शङ्काविष्टः स पुनरति दुष्टोऽस्य जनको गुरुक्त्या तद्गेहे किल वरुणपाशैस्तमरुणत् गुरोश्चासान्निध्ये स पुनरनुगान्दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमशिषत् पिता शृण्वन् बाल प्रकरमखिलं त्वत्स्तुतिपरं रुषान्दः प्राहैनं कुलहतकस्ते बलमिति बलं मे वैकुण्ठस्तव च जगतां चापि स बलं स एव त्रैलोक्यं सकलमिति धीरोऽयमगदीत् अरे क्वासौ क्वासौ सकल जगदात्मा हरिरिति प्रबिन्ते स्म स्तम्भं चलित करवालोदिति सुतः अतः पश्चाद्विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृड्यमाम् दशकम् 25 नरसिंह अवतारः नरसिंह अवतारम् स्तम्भे घट्टयतो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आगूर्णज्जगदण्डकुण्डकुहरो घोरस्तवाभूद्रवः श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतम् कम्पः कश्चन सम्पपातचलितो अप्यम्भोजभूर्विष्टरात् दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषि महासंरम्भिनिस्तम्भतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति व्युद्भ्रान्तचित्ते सुरे विस्फूर्जद्दवलोग्ररोम विकसद्वर्ष्मा समाजृम्बताः तप्तस्वर्णसवर्णगूर्णदतिरूक्षाक्षं सटाकेसर प्रोत्कम्पप्रणिकुम्भिताम्बरमहो जीयातवेदं वपुः व्यातव्याप्तमहादरीसकमुखं खड्गोग्रवल्गन्महा
ஜிஹ்வா நிர்கம த்ருஷ்யமான சுமகா தம்ஷ்ராயுகோட்டாமரம் உத்சர்பத்வலிபங்க பீஷணஹனும் ஹ்ரஸ்வஸ்தவீயஸ்தரக்ரீவம் பீவரதோஷதோத்கதனக க்ரூராம்ஷு தூரோல்பணம் வ்யோமோல்லங்கிகணாகணோபமகன பிரத்வாண நிர்தாவித ஸ்பர்தாலு பிரகரம் நமாமி பவதஸ்தன்னாரசிம்ஹம் வபுஹோ நூனம் விஷ்ணுரயம் நிகன்ய முமிதி ப்ராம்யத்கதாபீஷணம் தைத்யேந்திரம் சமுபாத்ரவந்தமத்ருதாஹ் தோர்பியாம் பிருத்துப்யாமமும் வீரோ நிர்கலிதோத கட்க பலகௌ கிரஹ்ணன் விசித்திரஸ்ரமான் வியாவ்ருண்வன் புனராப பாத புவனக்ராசோத்யதம் த்வாமஹோ ப்ராம்யந்தம் திதிஜாதமம் புனரபி ப்ரோத்கிருஹ்ய தோர்பியாம் ஜவாத் த்வாரே தோருயுகே நிபாத்ய நகரான் வியுத்காய வக்ஷோ புவி நிர்பிந்தன்னதி கர்ப நிர்பரகலத் ரக்தாம்பு பத்தோத்சவம் பாயம் பாயமுதைரயோ பகு ஜகத் சம்ஹாரி சிம்ஹாரவான் த்யக்த்வா தம் ஹதமாஷு ரக்தலஹரி சிக்தோன்ன மத்வர்ஷ்மணி பிரத்யுத்பத்ய சமஸ்த தைத்ய பட்டலிம் சாகாத்யமானே த்வயி ப்ராம்யத் பூமி விகம்பிதாம்புதிகுலம் வியாலோல ஷைலோத்கரம் ப்ரோத்சர்பத்கச்சரம் சராச்சரமகோ துஸ்தாமவஸ்தாம் ததௌ தாவன்மாம்சவபாகராலவபுஷம் கோராந்த்ரமாலாதரம் த்வாம் மத்யே சபமித்த கோபமுஷிதம் துர்வார குர்வாரமம் அப்யேதுன்ன சசாக கோபி புவனே தூரே ஸ்திதாபீரவக சர்வே சர்வ விரிஞ்சி வாசவமுகாஹ் பிரத்யேகமஸ்தோஷத பூயோப்யக்ஷத ரோஷதாம்னி பவதி ப்ரஹ்மாஜ்ஞயா பாலகே ப்ரஹ்லாதே பதயோர்நமத்ய பபயே காருண்ய பாராகுலஹ சாந்தஸ்த்வம் கரமஸ்ய மூர்த்னி சமதாஹ் ஸ்தோத்ரைரதோத்காயதஹ் தஸ்யா காமதியோபி தேனிதவரம் லோகாய சானுக்ரஹம் ஏவம் நாடித ரௌத்ரசேஷ்டித விபோ ஸ்ரீதாபணியாபித ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வ மஹிமன்னத்யந்த சுத்தாக்ருதே தத் ிலோத்தரம் புனரகோ கஸ்துவாம் பரோலங்கயேத் பிரஹ்லாத பிரியஹே மருத்புரபதே சர்வாமயாத் பாஹி மாம் ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்த கோவிந்தா. இந்த நரசிம்மர் அவதரித்த நரசிம்ம ஜெயந்தி தினத்தில் நரசிம்மரை பிரார்த்தித்து நரசிம்ம காயத்ரி மந்திரம் சொல்லவும் பிரஹ்லாத சரித்தமும் நரசிம்ம அவதாரமும் கேட்பவர்களுக்கு அல்லது பாராயணம் செய்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும், நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும், துயரங்கள் முற்றிலுமாக நீங்கும், வாழ்வில் வளமை பெருகும். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாச்சரணம். நமஸ்காரம்.